அனைத்து சாப்பாட்டு பிரியர்களுக்கும் அனைத்து சாப்பாடுறவங்களும் வணக்கம். இன்றைக்கி என்ன அப்படின்னாக்கா பழையபடி பிளேட் ஒயிட் ரைஸ் பிளேட்டு ஒயிட் ரைஸும் அதாவது உரிச்ச சங்கரா. ஆமாம், அது காசி மட்டில் சங்கரா எடுத்தப்ப இந்த சங்கரா வந்து தோல் உரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது என்ன காரணம் தெரியுது, வித்தியாசமான சங்கராவாட் இருக்குது. ஆனால் மீன் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. உரிச்ச சங்கரா மீன் குழம்பு 9 பிளேட்டு வெள்ளை அரிசி சாப்பாடு. இன்றைக்கி இந்த சாப்பாட்டுக்கு எனக்கு தான் போட்டி. ஆரம்பிக்கலாமா? கொட்டிக்கிட்டோமா ஃபஸ்ட்டு? இல்லை ஆர் ஸ்டார்ட் பண்ணிட்டு மீன் குழம்பு வைக்க போறோம். எண்ணெய் ஊத்திக்கலாம். சிக்கு கடலெண்ணெய், எண்ணெய் காஞ்சிருச்சு, வெந்தயம், சீரகம், கொஞ்சம் கடுகு, வெங்காயம் அரைச்சது, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, வெங்காயம் தக்காளி நல்லா வந்துருச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், மசாலா நல்லா வந்துருச்சு. தேங்காய் ஊற்றிக்கலாம், புளி கரைச்சி ஊற்றிக்கலாம், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு நல்லா கொதிச்சு வந்த பிறகு மீனை போட்டு இறக்கிக்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, மீன் போட்டுக்கலாம். இது வந்து சங்கராவிலே தோல் உரிச்ச சங்கரா அப்படிதான் சொன்னாங்க காசிமேட்டில். அம்மாவுக்கு மீன் குழம்பு சாப்பிட மாட்டாங்க அம்மா, ஆனால் மீன் குழம்பு நல்லா இருப்பாங்க. ம், மீன் போட்டாச்சு. குழம்பு அப்படியே ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். குழம்பு கொதி வந்துடுச்சு, அவ்வளோதான், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் அப்படியே அதுக்குள்ளே இது பண்ணிட்டியா? ஓகே, மீன் குழம்பு மீன் நல்லா ருசியாக இருக்குது. சங்கரா மீன் குழம்பு இது பட்டையாக கொடுத்துருக்கீங்க, குரண்டே இருந்தால் அள்ளி ஊற்ற சௌரியமாக இருக்கும். ரைட், தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கும். நல்லா இருக்குது. மீன் கிட்டே இருக்குது, நல்லா இருக்கு. மீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சங்கரா இது வெறும் மீன் குழம்புனா வேற ஏதாவது வாங்கிக்கலாமா? ஐயா, தயிர்லாம் இல்லையா?
தயிர் மீன் குழம்பு தான் ஆகாதா? மீன் குழம்புக்கும் தயிருக்கும் ஆகாதுன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. தயிருக்கு மீன் வறுத்து வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். எங்க இருக்குது? தயிர் இல்லையாம். கொஞ்சமா தயிர் போடுவோம். அப்பா கெட்டித்தையர் உப்பு சிவப்பா இருக்கிற இந்துப்பு. இந்துப்பு பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலே கிடைக்கும். டன் கட்ட 9 நிமிஷம் 9 பிளேட். அதாவது 9 பிளேட் பழைய மாதிரி, பழைய 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 மாதிரி 9 பிளேட்டும் மீன் குழம்பும் சாப்பிட்றது எனக்கு 9 நிமிஷம், 1 நிமிஷம் கம்மியாக இருந்து 9 நிமிஷம் ஆச்சு. நல்லா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. எப்பயும் வழக்கம் போல் நான் வந்து டிஎஸ் குடிக்கணும், அதில் ஏற்கனவே இருக்க பாட்டில் இருந்து ஊற்றி வச்சுக்கிறேன், குடிச்சிட்றேன். சூப்பர். அதாவது டிஎஸ் குடிச்சுன்னா இனிமேல் ஜீரணமோ, அதாவது கொலஸ்ட்ராலுக்கு பற்றி பயம் இல்லை, ஹார்ட் பிளாக்கும் பயம் இல்லை, கொழுப்பு கட்டிக்கும் பயம் இல்லை, ப்ரெஷருக்கும் பயம் இல்லை. ஆக மொத்தத்தில் இந்த டிஎஸ் வந்து ஹார்ட் அட்டாக், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், அஜீரண கோளாறு இதெல்லாம் இல்லாமல் சுத்தமாக பயணிடும். அதனால் குடிச்சுன்னா நீங்களும் குடிக்கலாம். நீங்களே செஞ்சு வேணாலும் குடிங்க, நீங்களே செஞ்சு குடிங்க. முடியாத மட்டும் நம்பிட்டுவாங்க. நான் ஏற்கனவே எப்பயுமே சொல்கிறபடி தான், நீங்களே செஞ்சுக்கிங்க. செய்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிறோம், அந்த வீடியோவை பார்த்து செஞ்சுங்க. முடியல எங்கிட்ட நேரம் இல்லை, ஆஃபீஸ் வேலை, அந்த வேலை இந்த வேலை இருக்குது, நீங்களே அனுப்பிடுங்கனாலும் அனுப்பிடுறோம், அல்லது வந்து வாங்கிட்டு போயிருங்க. இப்போ வந்து எங்களுக்கு தெரிஞ்சு ஏற்கனவே வந்து சேலத்தில் ஒரு கடை போட்டிருந்தோம், அது இப்போ நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்தபடியே உங்களுடைய சௌகரியத்தை முன்னிட்டு சென்னை அண்ணா நகரில் இந்த சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட் பக்கத்துலேயே ஒரு கடை ஆரம்பிச்சிடும். அந்த கடையில் வந்து இங்கே பாருங்கள், தேன் டிஎஸ் சின்னது பெருசு, இன்னும் பெருசாக அங்கே கிடைக்கும். தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், இப்போ நல்லெண்ணெய் இல்லை, நல்லெண்ணெய், சிவப்பு கவுனி அரிசி, கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பாரிசி, ஒட்டடையான சம்பாரிசி, அதை திணை சாமை, இந்த மாதிரி சிறு தானியங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ், சுத்தமான ஒரிஜினல் தேனில் செய்யப்பட்ட ட்ரை ஃப்ரூட்டு இதெல்லாமே அங்கே கிடைக்கும். இந்துப்பும் வந்துருக்கு, அதான் இந்துப்பு தான் உங்கள்கிட்ட காட்டினேன். அதே மாதிரி இந்துப்பு நாங்கள் தூள் பண்ணி அதை உருண்டோட சின்னதாக வச்சுக்கிறோம், நீங்கள் மிக்சியில் அரைச்சி பயன்படுத்தலாம், அதில் சொன்னீங்கன்னா அரைச்சும் கொடுப்போம். மெட்ராஸில் கிடைக்கும். சாப்பாட்டு ராமன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சு வச்சுருப்போம், அங்கே மெட்ராஸ்காரங்க அங்கே வந்து வாங்கிக்கிங்க. அதேமாதிரி தேங்காய்னே வந்து நீங்கள் வெர்ஜின் கேட்கணும் டயல் அப்படின்னு தேங்காய்னு கேட்டிங்கனாலும் அதுவும் அங்கே ரெடியாக இருக்குது, வாங்கிக்கலாம். அதேமாதிரி சோப்பு, அதாவது எல்லா வகையான இயற்கை சோப்பும் கிடைக்கும், வாங்கிக்கலாம். மேற்படி இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி என்ன வீடியோ பண்ணலாம், எத்தனை நிமிஷத்தில் பண்ணலாம் அப்படின்றது கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோ அடுத்தபடியாக வந்து நான் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாப்பாடு ரமன். பாய் பாய்.